பேர் ராஜா ராஜேந்திரன், பொதுச் செயலாளராக இருக்கேன். தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லாருமே பணி நிரந்தரம் பண்ணாமலும் நிரந்தர ஊதியம் இல்லாமலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16,600 காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இந்த நிரந்தரத்தன்மை வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் கிடைக்காமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அழைத்து கலந்தாய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் கோவை மண்டலம் திருப்பூரில் இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட தொழிலாளர்களோட கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தின் இறுதியில் தீர்மானங்களாக என்னென்ன நிறைவேற்றிருக்கோம்னா, தீபாவளிக்கு கருணைத்தொகையாக அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் கருணைத்தொகை வழங்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 380 ரூபாய் தினக்கூலி அப்படின்னு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அறிவிச்சிருந்தார். ஆனால் இன்றைய வரைக்கும் எந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் அது கிடைக்கல. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. இந்த 380 ரூபாங்கிற தினக்கூலி அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் நியாயமாக கிடைக்கணும். அதை உடனே அரசு மின்சார வாரியமும் தலையிட்டு வழங்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா, பணி பாதுகாப்பு. ஒரு ஒப்பந்த ஊழியர் அடிபட்டாலோ இல்லை விபத்து ஏற்பட்டாலோ அவருக்கு எந்தவித நஷ்டஈடோ மருத்துவ செலவோ யாரும் தர்றதில்லை. அதை நேரடியாக மின்சார வாரியமே இனி வருங்காலங்களில் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வழங்கணுங்கிறதையும் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்து காலி பணியிடங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த தகுதி வாய்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு தான் நிரப்பணும். இவங்க எல்லாருக்குமே அடையாளப்படுத்தி உடனடியாக மின்சார வாரியம் அடையாள அட்டை வழங்கணுங்கிற தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கோம். இந்த தீர்மானங்களை மின்சார வாரியத்துக்கும் தமிழக அரசுக்கும் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கிறோம். எங்களுடைய இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க நாங்கள் தயாராகிட்டு வரோம்.